இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் அந்த இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த மூவரு கடவுளின் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே பார்க்கின்றோம், குடும்ப வாழ்விலும் சரி, சமுதாய வாழ்விலும் சரி, நாடு தழுவிய வாழ்விலும் சரி, பல நேரங்களில் நாம் இந்த வார்த்தையை உபயோகிக்கின்றோம். இத்தனை நாள் நான் இருந்தேன் அவனோட அவளோட, ஆனால் இப்படி இருப்பான்னு தெரியாமல் போச்சு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுடைய ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட அந்த கேரக்டரை நாம் கண்டுபிடிக்கின்றோம். என் மகனா இப்படி செஞ்சான் என்று சொல்கின்றோம், என் மகளாக இப்படி செஞ்சா என்று சொல்லி சொல்கின்றோம். ஆக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு ரகசியம் அறைபொருளாக இருப்பதை பார்க்கின்றோம். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது அவன் மற்றவர்களுக்கு ரகசியமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். 20 ஆண்டுகள் கல்யாண வாழ்க்கையில் வாழ்ந்துவிட்ட பிறகு கடவுள் சொல்கின்ற மனைவியை பார்த்து, இத்தே 20 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேனே, ஆனால் நீ இப்படிப்பட்டவளா என்று கூட எனக்கு தெரியாது என்று சொல்லி ஆச்சரியத்தோடு பார்க்கின்றான். இல்லை என்று சொன்னால் கவலையோடு பார்க்கின்றான். இல்லை என்று சொன்னால் சந்தேகத்தோடு பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக மனித வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நாம் பிறருடைய அந்த குணநலன்களை நாம் கண்டறிகின்றோம். ஆக மனிதனுக்கே இந்த கன்ஃபியூஷன் இருக்கும்போது நம்மை படைத்த கடவுள் அனைத்தையும் தெரிந்தவர், அறிந்தவர், அனைத்தையும் கடந்தவர். அப்போ அவர் வந்து நம்முடைய கண்களுக்கு புலப்பட வேண்டும், நம்முடைய அறிவுக்கு அவர் எட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமே அது தவறானது தான். என்று சொன்னால் கடவுளுடைய வாழ்வு மறைபொருளானது, இரகசியமானது. அதை எப்பொழுது கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ அன்றுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இரகசியத்தை தான், அப்படிப்பட்ட மறைபொருளைத்தான் தாய் திருச்சபையானது இன்று நமக்கு கொடுத்து இதை கொண்டாடுங்கள் என்று சொல்கின்றது. மூவரு கடவுள், மூவரு கடவுள். இந்த மூன்று தனிப்பட்ட நபர்களும் மத்தியிலும் ஒரே கடவுளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை கிறிஸ்துவை நம்பாதவர்களாலும் சரி அவர்களுக்கு புரியாது. ஆனால் நம்முடைய நம்பிக்கையின் பொருட்டு இந்த மூவரு கடவுளை பற்றி நாம் பேசியாக வேண்டும். இந்த மூவரு கடவுளை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் நிச்சயமாக பிற மதங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்து மதத்திலும் சரி மூவரு அந்த கடவுளைத்தான் சொல்கிறார்கள். எனவே நாம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இது புதிதானதல்ல, மற்ற மதங்களிலும் இந்த மறைபொருள் ரகசியம் நிறைந்து கிடப்பதை பார்க்கிறோம். ஆனால் நமக்கு மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள கடவுள் நமக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அதை கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் கொண்டாடினோம். இதை புரிந்து கொள்ள கடவுள் தன் மகனையே இந்த உலகிற்கு அனுப்பினார். அதைத்தான் இயேசுனுடைய பிறப்பு விழாவும் கொண்டாடுகின்றோம். அந்த இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதலிலே இந்த மறைபொருளின் உண்மை வெளிப்படுகின்றது. தந்தை தந்தையாக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவர்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைப்பதை பார்க்கிறோம், படைத்து ஆண்டுகொள்வதை பார்க்கிறோம். கண்ணால் காணக்கூடிய, காணக்கூடாத, காண முடியாத அனைத்தையும் அவர்தான் படைத்தாள்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த இறைவன் கண்ணுக்கு புலப்படாதவராக இருந்தாலும் கூட இறைவாக்கினர் வழியாக அவர் அழைத்த மனிதர்களின் வழியாக நமக்கு அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். இந்த இறைவன் இரக்கம் மிகுந்தவர், அன்பு மிகுந்தவர், நம்மீது கருணை கொண்டவர் என்பதை அவர் இறைவாக்கினர் வழியாக அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த இப்படிப்பட்ட ஒரு இறைவன் தான் தம்மை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். யார் வழியாக வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால்,
தன்னுடைய மகன் வழியாக வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆக தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் வழியாக தன்னுடைய இரக்கத்தையும் அன்பையும் மக்களுக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்போ இயேசு இந்த உலகத்தில் வரும் பொழுது நமக்கு தந்தையை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை கொடுக்கவில்லை, கருத்துக்களையும் கொடுக்கவில்லை. மாறாக தந்தை எப்படி இருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அவர் வெளிப்படுத்தினார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏழை எளியவர் அவரை பார்க்க வந்தார்கள், மன நிறைவு பெற்று சென்றார்கள். எத்தனையோ பேர் அவரை பார்த்து இவர்தான் வரவிருக்கின்ற மெசியா என்று சொன்னார்கள். இறை வாழ்க்கையினர்களிலே இவர்தான் முதன்மையானவர் என்று சொன்னார்கள். இவர்தான் மக்களை ஆண்டு வழிநடத்துகின்றவர், நீதியின் பாலும் நேர்மையின் பாலும் ஆண்டு நடத்துகிறவர் என்று சொன்னார்கள். எனவே கடவுள் இறுதியாக தன் மகன் மீது வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆக கண்ணுக்கு புலப்படாத ஒரு இறைவன் இப்பொழுது நம் கண்களுக்கு முன்னால் தவழ்கின்றார் இயேசுவின் வழியாக. எனவேதான் யோவான் தன்னுடைய திருமுகத்தில் எழுதுகின்ற போது இவ்வாறு கூறுவார், கடவுளை நாம் கண்டதில்லை, ஆனால் அவர் மகன் வழியாக கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கண்டுகொண்டோம் என்று சொல்கின்றார். ஆக இந்த அளவிற்கு இறைவனும் இயேசுவும் தந்தையும் மகனும் ஒன்றாக இணைக்கப்படுவது தூய ஆவியால்தான். ஆக அந்த தூய ஆவிதான் நம்மை இந்த ஒற்றுமையில் வளர்க்கிறது. எப்படி இயேசு தன் தந்தையுடன் இணைந்திருந்தார் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, எனவேதான் தான் சாவதற்கு முன்னால் பலமுறை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கூறுகின்றார், நான் போனால்தான் உங்களுக்கென்று ஒரு துணையாளரை அனுப்புவேன். அப்படி அவர் துணையாளர் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் நான் போகின்ற இடத்துக்கு வர முடியாது. ஆக நாம் மறையுண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக தூய ஆவியானவர் நமக்கு தேவைப்படுகிறார். தந்தையிடமிருந்து எதை கற்றுக்கொண்டாரோ அதைத்தான் மக்களுக்கு அறிவித்தார். அதை அறிவித்தது தூய ஆவியானவர் தான். எனவே நாசரேத்திலே அந்த தொழுகை கூடத்திலே அவர் போதிக்கின்ற பொழுது, இறை வார்த்தைகளை படிக்கின்ற பொழுது, இந்த வார்த்தை எனக்குள் நிறைவேறிவிட்டது. எனவே தூய ஆவியானவரால் நான் திருநிலைப்படுத்தப்பட்டு இருக்கின்றேன். அந்த தூய ஆவியானவரே என்னை வழிநடத்துகிறார் என்று சொல்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த மறையின்மையின் ஆழம் என்ன அகலம் என்ன என்பதை அறிவதை விட்டுவிட்டு இந்த மூன்று பேரும் மூவரு கடவுள் நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை நாம் கேட்போம். தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே நம்மை அன்பு செய்து பாதுகாத்து பராமரிக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து அந்த அருளை பெற்றுக்கொள்வோம். நாமும் பிறருக்கு இந்த மூவரு கடவுளின் சாட்சிகளாக வாடுவோம். நாமும் பிறருக்கு இந்த மூவரு கடவுளுடைய அப்போஸ்தலர்களாக மாறுவோம். இவருடைய வல்லமையை மற்றவர்களுக்கும் கொடுப்போம். இறை ஆசீர் நம்மோடு தங்கட்டும், நம்மை வழி நடத்தட்டும். ஆமென்.